கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு முன்னாடி கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு கல்யாணம் ஆன லேடி அவங்க வீட்டிலேருந்து வெளியில வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க வீட்டுக்கு எதிர்க்க 3 வயசானவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. இவங்க வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி போய் அவங்கள கூப்பிடும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குழந்த 3 பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம்ல, ஒருத்தர் வந்து வெற்றி, இன்னொருத்தர் வந்து செல்வம், இன்னொருத்தர் வந்து அன்பு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வர மாட்டோம், யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வருவோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு யார் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, இந்த மாதிரிங்க நான் 3 பேரை பார்த்தேன், அவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வருவாங்களாம், நம்ம யாரை கூப்பிடலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து சக்ஸஸை கூப்பிடலாமே, ஏன்னா நம்ம இனி என்ன செஞ்சாலும் வெற்றியாக நடக்கும்னா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எங்கள் நம்ம செல்வத்தை கூப்பிடலாம்ல, நமக்கு செல்வம் இருந்துச்சுன்னா என்ன வேணால் வாங்கிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத அவங்க பொண்ணு கேட்டுட்டு இருக்குது. அவள் சொல்கிறா உடனே, அம்மா நம்ம அன்பை கூப்பிடலாம்ல, அன்பு நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வீடு முழுக்க அன்பால் நிரம்பி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறா. உடனே இவங்க 2 பேரும் சரி நம்ம பொண்ணு சொல்கிறதே கேட்டுக்கலாமேன்னு சொல்லி சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. உடனே இவங்க வெளியில் போய் அவங்க 3 பேர்ட்டையும் சொல்கிறாங்க, நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், அன்பை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அன்பு எழுந்து வரும்போது பின்னாடியே இவங்க 2 பேரும் வர்றாங்க. இவங்க உடனே கேட்குறாங்க, நீங்கள் ஒருத்தர் தானே வருவேன்னு சொன்னீங்க, 3 பேரும் வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் செல்வத்தை கூப்பிட்டு தான் செல்வம் மட்டும்தான் வந்திருப்போம், வெற்றியை கூப்பிட்டுருந்தா வெற்றி மட்டும்தான் வந்திருக்கும், ஆனால் நீங்கள் இப்போ அன்பை கூப்பிட்ருக்கீங்க, அன்பு இருக்க இடத்துல தான் மற்ற எல்லாமே இருக்கும், ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே தான் அன்பு கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு புரியுதா இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி சொல்லிட்டு, அதாவது அன்பு எங்கே இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு வெற்றி செல்வம் எல்லாமே கிடைக்கும், அதனால் நீங்கள் வெற்றியை தேடாதீங்க, செல்வத்தை தேடாதீங்க, எல்லாருக்கும் அன்பு மட்டும் கொடுங்க, உங்களுக்கு மற்றையெல்லாம் தானாக வந்து கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உடனே கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலேருந்து ராஜி.